வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பற்படகம். இதனுடைய தன்மை, வெப்பத்தன்மை, இந்த பற்படக மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அழுகல் அகற்றி, வியர்வை பெருக்கி, ஜுரத்தை போக்கக்கூடியது, பித்தத்தை நீக்கக்கூடியது, பைத்தியம் போன்ற நோய்களை குணப்படுத்தும், வெப்பத்தை குறைக்கக்கூடியது, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய நீர் அழிவு போன்ற நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, மேல் பூச்சும் பொழுது நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தும் தன்மை உடையது, தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, கண் எரிச்சல் போன்ற நோய்களையும் குணப்படுத்தும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய பெண்களுக்கு சூதக பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த மாதவிளக்கு சரியாக நடைபெறலன்னா அந்த சூதக கட்டு ஏற்பட்டு அதன் காரணமாக தொற்று நோய்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு அதிக அடி வயிற்றில் வலி வந்துடும். மாதவிளக்கு காலங்களில் அதிகமாக வலி ஏற்படுறதுனாலே அவர்களுக்கு அந்த சூதக கட்டு இருக்குங்கிறத நம்ம உணரலாம். அந்த மாதிரி சூதக கட்டு உள்ளவர்களுக்கு இந்த பற்படாக மூலிகையை நீரில் இட்டு காய்ச்சி காலை மாலை இரண்டு வேளையும் 20 முதல் 30 மில்லிகிராம் வரை ஒரு 48 நாளைக்காவது கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படும். அந்த கழிவுகள் அவர்களுடைய அந்த கர்ப்ப பையிலிருந்து வெளியே வந்தாதான் அவர்களுடைய உடல் சீராகும். அப்படி வராமல் இருந்துட்டுதுன்னா அவர்களுக்கு நிறைய தொந்தரவுகள் பிற்காலங்களில் வரும். அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே இதை குணப்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை ஒவ்வொரு தாய்மார்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும், பெண்களும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுபோல் இந்த இரத்த மூலம் என்று சொல்வார்கள், அந்த இரத்தம் வர்றது உஷ்ணத்தின் காரணமாக தான் முதல்ல மூல நோய் வரும், மலச்சிக்கல் ஏற்படும், அதன் காரணமாக தான் நோயே அதிகமாக வருது. இப்போ இந்த உடல் வெப்பம் அடைஞ்சி பித்த நோய் வந்து அவர்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படுது, மண்ணீரல் பாதிக்கப்படுது, செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள்லாம் வந்துடுது. அப்போ அந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே அந்த அஜீரண கோளாறு ஏற்படும் பொழுது மலச்சிக்கலை தவிர்த்து கொள்வதற்கு இது போன்ற இந்த பற்படாக மூலிகைகளை நன்றாக அரைத்து சார் எடுத்து தேனில் குழைத்து சாப்பிடலாம். இதை சமூலமாகவே அரைத்து சாப்பிடலாம். அதாவது இந்த பற்படாக மூலிகைக்கு வேர், இதனுடைய தண்டு பகுதி, இலை அனைத்துமே நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த சமூலத்தை அரைத்து அவர்கள் உள்ளுக்கு சாப்பிடுவதன் மூலமாக இது போன்ற அந்த பைத்தியம் பிடிக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தலாம். இப்போ ஒருத்தருக்கு பித்தம் தலைக்கேறி போச்சுன்னா என்ன ஆயிடுது, அவர்களுடைய சித்தம் கலங்கி விடுது. அப்போ அந்த பித்தத்தையும் அந்த பைத்தியத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்கு. அஜீரண கோளாறுகளையும் சரிப்படுத்தும். இப்போ இது இரத்தத்தை சுத்தப்படுத்துது, நம்மளுடைய நரம்பு மண்டலங்களையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகையாகும். இப்போ நம்ம இந்த பற்படாக மூலிகை சாறு தயாரிக்க போகிறோம், அது என்னென்ன நோயை குணப்படுத்தும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்க. இது வந்து நல்லா சுத்தமாக நம்ம கழுகி வச்சுக்கணும். Bye.
இப்போ நமக்கு தேவையான இந்த பற்பொடாக மூலிகை சாறு தயாராயிடுச்சு. பற்படகம் பால் தயாரிக்கும் முறை. மிக்சியில் பற்படக மூலிகையை போட்டு அதனுடன் பசும்பால் சேர்த்து நன்கு அரைத்து வடிகட்டினால் பற்படகம் சாறு தயார். இந்த சாறுவை தலைக்கு தேய்த்து குளிப்பதன் மூலமாக, அதாவது நம்ம காலையில் குளிக்க போகும்போது நல்லா தலையில் தேய்ச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலமாக கண் எரிச்சல், உடலினுடைய ஏற்படக்கூடிய அத்தனை வெப்பங்களையும் தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. சில பேருக்கு இந்த சித்த பிரமை என்று சொல்லுவார்கள். அந்த சித்த பிரமை உள்ளவர்களுக்கும், வாத சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களுக்கு, மூளை நரம்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சாறுவை தேய்த்து குளிப்பதன் மூலமாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல சாதாரணமாக ஒரு ஜுரம் வரும், அந்த ஜுரம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அது விஷக்காய்ச்சலாக மாறிடும். அந்தமாதிரி நேரத்தில் என்ன மருந்து கொடுத்தாலும் அவர்களுக்கு குணமாகாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஜுரம் வரும்பொழுது பற்படாகம், சுக்கு, கண்டங்கத்திரி, விஷ்ணு கிராந்தி, ஆடாதொட இலை இவை அனைத்தையும் வகைக்கு 40 கிராம் வீதம் எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் நீரில் இட்டு காய்ச்சி அதை 250 மில்லியாக காய்ச்ச வேண்டும். அப்படி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கொண்டு அந்த நீரினை ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 வேளை 20 முதல் 30 மில்லிகிராம் வரை கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த கடுமையான காய்ச்சல், குளிர் ஜுரம், விஷக்காய்ச்சல் போன்ற நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். அதாவது கபக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அந்த சளியுடன் கூடிய காய்ச்சல் வரும், அந்த மாதிரி நேரங்களில் கூட இந்த ஆடாதொட இலை சேர்ப்பதன் மூலமாக அந்த கபக்காய்ச்சலையும் போக்கக்கூடிய தன்மை இருக்கு. நுரையீரல் பாதிக்கப்பட்டு நுரையீரல் தொற்றுகள் இருந்து அதன் காரணமாக ஜுரம் வந்ததுனாக்கா இதில் வந்து நம்ம அந்த கண்டங்கத்திரி சேர்ப்பதன் மூலமாக அந்த காய்ச்சலும் குணமாயிடும். இன்றைக்கு பற்படக மூலிகை வந்து எப்படி எப்படிலாம் பயன்படும், எந்தெந்த நோய்க்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போற ரெசிபி முருங்கைக்கீரை அடை. இந்த அடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை, ராகி மாவு, சின்ன வெங்காயம், வேர்க்கடலை, ஜீரகம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கொத்தமல்லி இலை, இந்துப்பு. ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு நம்ம மொளை கட்டின ராகி மாவு யூஸ் பண்ணா இன்னும் பெட்டர். இந்த ராகியில நீங்க எந்த ரெசிபி பண்றீங்கனாலும் அது கூடவே இந்த முருங்கைக்கீரை யூஸ் பண்றதுங்கிறது ஒரு காம்பினேஷன். ராகி கழி பண்ணீங்கன்னா முருங்கைக்கீரையும் பருப்பும் போட்டு கடைஞ்சு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ருசியா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ராகியும் வச்சு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டு ஒரு அடை பண்றோம். இதுல முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி அந்த கீரையெல்லாம் கிள்ளி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு டிஷ். ராகியில வந்துட்டு கால்சியம் வந்துட்டு ஜாஸ்தி, அயன் சத்து ஜாஸ்தி, முருங்கைக்கீரையில சொல்லவே வேண்டாம். இப்போ இதுல வேர்க்கடலை தோலோடய இருக்கலாம், நல்லா இடிச்சிட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம். ராகி வந்து கொஞ்சம் சூடு தன்மை இருக்கக்கூடிய ஒரு உணவு, அப்ப அதுல நம்ம வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது குளிர்ச்சி கிடைக்கும் நம்மளுக்கு. இதுல பச்சை மிளகாய் தேவையான அளவு. அப்புறம் 1 துளி பெருங்காயத்தூள், இதுலயே கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இந்த மாவு அட மாவு பண்றதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹெவியா இருக்க ஒரு இரும்பு தோசைக்கல் எடுத்துக்கலாம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த முருங்கைக்கீரை பத்தி வேற விஷயம் சொல்லணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையில ஃபைபர் சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீரை. இது ஒண்ணும் கிடையாது, நம்ம சாதாரணமா சாப்பாடு பண்ணும்போது குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுல கீரை ஒரு நாலஞ்சு கீரை கொஞ்சமா நம்ம ஒரு பஞ்ச் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா வெரி ஹை இன் அயன் லெவல்ஸ். ஸோ நம்ம எப்படி ராகி வந்துட்டு ரெகுலரா நம்ம டயட்ல நம்ம சேர்த்துக்கணுமோ அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரையும் நம்ம வந்துட்டு ரெகுலரா ராகி பண்ணும் போதெல்லாம் இந்த முருங்கைக்கீரையும் காம்பினேஷனா வச்சு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல்ஸ்ல கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கல் சூடாயிடுச்சு, இப்போ இந்த மாவு கொஞ்சமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், நம்மளுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு உங்களுக்கு அந்த டென்ஷனை ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப ரொம்ப குறைக்கும். உங்களுக்கே தெரியாம அது உங்களுக்கு ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு கீரை. அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல வந்துட்டு நேச்சுரலாவே வந்துட்டு நிறைய ஆசிட்ஸ் சுரக்கும். அந்த நம்ம உடம்புல சுரக்காத 8 அரிய வகையான ஆசிட்ஸ் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரையில இருக்கு. அது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அதனால முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு அயன் கண்டென்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி இந்த ஆசிட் லெவல் பேலன்ஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடைய திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த அடை போடும் போது நம்ம கூடவே வந்து வேர்க்கடலையை இடிச்சு வச்சு அதையும் சேர்த்துட்டு இருக்கோம். அதோட சத்தம் உங்களுக்கு வந்துட்டு இதுல எக்ஸ்ட்ராவா சேரும். அதே மாதிரி நம்ம வேணும்னா இது கூட கொஞ்சம் கூட டேஸ்ட் ஜாஸ்தி பண்றதுக்கு திருவி வச்சிருக்க தேங்காயை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ன்னு வேணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. வெறும் இந்த அடையே வந்துட்டு உள்ள இத்தனை கலவை, நம்ம பச்சை மிளகாய் இருக்கு, அதுல வந்துட்டு நம்ம இந்த பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி இருக்கு, முருங்கைக்கீரை, இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ரிச்சான ஃபிளேவர் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவு எடுத்து கொஞ்சம் கூட நம்ம பெருசாவே போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹையா இல்லாம கொஞ்சம் சிம்லயே வச்சு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா அடை நல்லா ஸ்ப்ரெட் ஆயிக்கும். இந்த மாவுல நம்ம வந்துட்டு கலக்கும் போது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கோம். அது இல்லாம கருவேப்பிலை சேர்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் அயன் ரிச்சான ஒரு மீல் தான். ஏன்னா நம்மளுக்கு கருவேப்பிலையிலயும் வந்துட்டு அயன் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த அயன் ரிச்சா இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்லது அப்படின்னா, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது உங்களுக்கு பிளட்ல உங்களுக்கு அயன் லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். முடி வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரம் உதிராது. முருங்கைக்கீரை அடை செய்முறை. ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு போட்டு அதனுடன் சுத்தம் செய்யப்பட்ட முருங்கைக்கீரையை போட்டு நன்கு கிளறிவிட்டு இடித்து தோல் நீக்கிய வேர்க்கடலை, சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், மல்லித்தழை, தேவையான அளவு இந்துப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்கு கிளறி கெட்டியான பதத்தில் எடுத்துக்கொள்ளவும்.
தோசைக்கல்லில் ராகி மாவு கலவையை வைத்து வட்ட வடிவில் தட்டி இரண்டு பக்கமும் வேக வைத்து எடுத்தால் முருங்கைக்கீரை அடை தயார். இது ஒரு அயன் ரிச் ஃபுட். குழந்தைங்க விளையாடிட்டு வரும்போது இது சூடா நீங்க செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கறது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.